சபை என்பது தேவடி வீடென்றால் அங்கே பரிசுத்தமான காரியங்களுக்குத்தான் முதல் இடம் இருக்க வேண்டும் இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது திருச்சபைகள் போலி ஆன்மீக பொருட்களை விற்கின்ற கேந்திரங்களாக சந்தைகளாக மாறிவிட்டது நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ இல்லையோ இன்றைக்கு போலி கிறிஸ்தவர்கள் தான் சபைகளிலும் மிகுந்திருக்கிறார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் சபைகளுக்கும் மத்தியில் இன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரம் நடைபெறுகிறது பிதாவினுடைய வீடு வியாபார வீடாக மாற்றப்பட்டிருக்கிறது ஏன் நீங்கள் என்னையே கேட்கலாமே நீ எல்லாம் வந்து சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்ற நீயும் பிரசங்க பண்ணிட்டு இருக்கல நீ சேல்ஸ் தான் பண்ற ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் ஒருபோதும் விற்கப்பட முடியாது இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இந்த வியாபார கிறிஸ்தவத்திற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் யோவான் இரண்டு பதினாறை வாசிக்கும் பொழுது இயேசு ஏசு கிறிஸ்தங்கை சொல்லுவார் ஒரு கூட்டம் பேர் அந்த ஆலயத்தில் புறாக்களையும் பிற பறவைகளையும் மாடு மாடுகளையும் விற்கின்ற ஒரு இடமாக அதை மாற்றுகிறதை பார்த்து இது என்னுடைய பிதாவின் வீடு அல்லவா இதை நீங்கள் வியாபார ஸ்தலமாக மாற்றீங்களே என்று சொல்லி அவர் அங்கே தன்னுடைய கோபத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறார் ஒன்று தீபத்தை மூன்றாம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்திற்கு வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே அப்பசனைக்கு பவுல் சபை என்பதை தேவனுடைய வீடு என்று குறிப்பிடுகிறார் அப்போது சபை என்பது தேவனுடைய வீடு என்றால் அங்கே பரிசுத்தமான காரியங்களுக்குத்தான் முதல் இடம் இருக்க வேண்டும் அங்கே தேவ சமூகம் இருக்கிறது பரிசுத்த சமூகம் இருக்கிறது எனவே அங்கே வந்து பரிசுத்திற்கு முதலிடம் இருக்கணும் ஆனால் இன்றைய நாட்களை நாம் பார்க்கும் பொழுது திருச்சபைகள் போலி ஆன்மீக பொருட்களை விற்கின்ற கேந்திரங்களாக சந்தைகளாக மாறிவிட்டது இன்றைய நாட்களில் நம்ம பார்க்கிற உண்மை என்னவென்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ இல்லையோ இன்றைக்கு போலி கிறிஸ்தவர்கள் தான் சபைகளிலே மிகுந்திருக்கிறார்கள் பெரும்பான்மையானோர் பெரும்பான்மையானவர்கள் உண்மையான பக்தியை உண்மையான தெய்வ வழி அறியாத போலியான கிறிஸ்தவர்கள் போலி மார்க்கத்தார் இப்படிப்பட்டவர்களுக்கு போலியான ஆன்மீக பொருள் அதாவது ஃபால்ஸ் ஸ்பிரிச்சுவல் கமாடிட்டிஸ் சேல்ஸ் பண்ணுறது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஆன்மீக சேவை என்ற பெயரில் நிறைய காரியங்களை சந்தைப்படுத்துறது வியாபாரம் செய்கிறது அந்த அடிப்பில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் சபைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரங்கள் நடைபெறுகிறது பிதாவினுடைய வீடு வியாபார வீடாக மாற்றப்பட்டிருக்கிறது அது எப்படி என்றால் எந்த ஒரு சேவையும் பணத்திற்காகவோ ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பிற்காகவோ சுய ஆதாயத்திற்காக செய்யப்படுகிற பொழுது அது வியாபாரமாக மாறுகிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சபைகளும் ஊழியங்களும் சந்தைகளாக மாறிவிட்டது ஆராதனைகள் விற்கப்படுகிறது இன்றைக்கு அநேகர் ஆராதனைகளை நடத்துகின்ற அமைப்புகளை உருவாக்கி அதை சபை என்று பெயரிட்டு அதனுடைய விளைவாக காணிக்கை என்கின்ற விலையை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆராதனைகள் வியாபாரம் பாடல்கள் வியாபாரம் போலி நம்பிக்கை கொடுக்கின்ற பிரசங்கங்கள் வியாபாரம் வாக்கு வியாபாரம் வியாபாரம் தீர்க்கதரிசனங்கள் வியாபாரம் அற்புதங்கள் வியாபாரம் வல்லமை வியாபாரம் என்று பல்வேறு விதங்களில் இன்றைக்கு போலியான ஆன்மீக பொருட்கள் மக்களுக்கு விற்பனை ஆகிறது எப்படி என்றால் இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கிற நோக்கம் பணமாக பொருளாக சுய ஆதாயமாக இருக்கும் பொழுது அங்கு நடைபெறுவது என்னவென்றால் கிறிஸ்தவ சேவை அல்ல கிறிஸ்தவ பணியல்ல அது கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு செய்கின்ற ஒரு வியாபாரமாக இருக்கிறது இதை கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு மத்தியிலே போலியான ஆன்மீக சேவைகள் அங்கே சந்தைப்படுத்தப்படுகிறது விற்பனை செய்யப்படுகிறது இன்றைக்கு அநேகர் ஆராதனை நடத்துவது இதற்காக பணத்திற்காக பிரசங்கங்கள் செய்வது எதற்காக பணத்திற்காக பாடல்கள் பாடுவது எதற்காக பணத்திற்காக வாக்குத்தங்கள் கொடுப்பது எதற்காக பணத்திற்காக தீர்க்க தரிசனம் உரைப்பது எதற்காக பணத்திற்காக எல்லாவற்றுக்கும் அடித்தளத்தில் இருக்கிறது தான் அப்படி என்றால் இங்கே எல்லாம் வியாபாரங்களாக மாறுகிறது மனதுருக பிரசங்கம் பண்ணுகிறார்கள் எதிர்பார்ப்பு என்ன காணிக்கை அப்போது இன்னொரு கேள்வியும் வருது அப்போது நிறைய பேர் வந்து சத்தியத்தை பேசுகிறோம் அதை பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோன்னு அவங்களும் இந்த யூடியூப்லலாம் வந்து பேசுகிறாங்க டிவியிலலாம் வந்து பேசுகிறாங்க மேடையில் வந்து பேசுகிறாங்க அவங்களும் தங்களுடைய போதனைகளை வியாபாரம் தானே பண்ணுறாங்க ஏன் நீங்கள் என்னையே கேட்கலாமே நீ எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற நீயும் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கல்லாம் நீயும் சேல்ஸ் சேல்ஸாக பண்ணுற ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் ஒருபோதும் விற்கப்பட முடியாது ட்ரூத் கே நாட் பி சோல்டு சத்தியத்தை போல தோன்றுகிற போலியான ஆன்மீக தான் நீங்கள் விற்க முடியும் நீங்கள் டிவி வழியாக விற்கலாம் யூடியூப் வழியா விற்கலாம் சோசியல் மீடியா வழியா விற்கலாம் ஃபேஸ்புக் வழியா விற்கலாம் மேடை வழியாக விற்கலாம் சபைகள் வழியா விற்கலாம் ஆனால் ஒருவன் சத்தியத்தை விற்க முடியாது நான் பேசுவது சத்தியம் அதற்கு போதுமான ஆதாரங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது வேதாகம் அடிப்படையின்றி ஒன்று நான் பேசுகிறதில்லை எப்படி விற்க முடியாது என்று சொல்லுகிறீர்கள் ஆ விற்கிறவனிடத்தில் ஒருபோதும் தேவன் சத்தியத்தை கொடுக்க மாட்டான் காசுக்காக பணத்துக்காக சுய ஆதாயத்திற்காக தேவன் கொடுத்த வார்த்தையை மக்களுக்கு ஒரு கொண்டு போவான் என்றால் அவனுக்கு தொடர்ந்து தேவ வார்த்தை கிடைக்காது சத்தியம் கிடைக்காது அவன் சத்தியம் என்ற பெயரை வைத்து கொண்டு போலியாக வேண்டுமான செய்யலாம் அவன் ஒரு போலி போதகராக இருந்து கூட செய்யலாம் உண்மையான போதல் ஒருபோதும் சத்தியத்தை விற்க முடியாது நான் பல காரியங்களை சொல்லுகிற பொழுது என்னிடத்துல நீங்கள் திருப்பி கேட்கலாம் நீந்தான் பிரசங்கம் பண்ணுறியே காலையில் பண்ணுற பின்னால் கா மத்தியானத்துக்கு மேலே பண்ணுற நைட்டில் பண்ணுற இதெல்லாம் காசுக்கு தானே நான் பண்ணுவது உண்மை ஆனால் நான் சத்தியத்தை விற்க முடிய சத்தியத்தை விற்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது நான் சத்தியத்தை விற்க ஆரம்பித்து விட்டால் நான் போதிப்பதோ பிரசங்கிப்பதோ காசுக்காக நிலைமை வந்து விட்டால் ஒன்றை நான் சொல்லுவேன் என் தேவன் எனக்கு வார்த்தை தரமாட்டார் அவர் கண்டட்டு கொடுத்தாதான் நான் பேச முடியும் அவர் சத்தியம் கொடுத்தாதான் நான் பேச முடியும் நான் பேசுவது சத்தியம் என்றால் அதை ஒருபோதும் விற்க முடியாது விற்கிறவனிடத்தில் ஒருபோதும் ஆண்டவர் சத்தியத்தை கொடுக்க முடியும் அப்போ இப்போதெல்லாம் விற்கிறாங்களே அதுதான் தேவனிடத்துலேருந்து அது வரவில்லை இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் கேட்பது தேவ வார்த்தை அல்ல தேவனுடைய பேரில் இவர்கள் பேசுகிற வார்த்தை தங்கள் விருப்பத்துக்கு பேசிக்கொள்ளலாம் பைபிளை படித்துக்கொண்டு இங்கே இப்படி எழுதியிருக்கிறது யோவான் இப்படி சொல்லுகிறார் பேதர் இப்படி சொல்லுகிறார் அப்படி இப்படி நிறைய பேருடைய பேரில் சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும் பண்ணலாம் நேச்சுரல் டேலண்ட்ஸை வச்செல்லாம் பண்ணலாம் ஆனால் நான் சொல்கிறேன் சத்தியத்தை ஒருவனு காசு விற்க முடியாது சிலர் என்னுடைய புஸ்தகங்களை பார்த்து கூட நீ வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லுவான் கேட்கறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஊழியத்துக்காக அதையெல்லாம் சகித்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு புஸ்தகத்தை எழுதி வெளியிடுகிற பொழுது அதனுடைய பிரயாசங்கள் யாருக்கும் தெரியாது அதை அச்சிட்டு வெளியிடுகிற பிரயாசத்தை நான் சொல்லலை அந்த புஸ்தகத்திற்கு தேவையான கருத்துக்களை அதற்கு தேவையான சிந்தனைகளை பெறுவதென்பது சாதாரணமானதல்ல அது ஒரு பிரசவ வேதனை ஆனால் எளிதாக சொல்லுவாங்க நீ வியாபாரம் பண்ணுற புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு இல்லை நான் வியாபாரம் பண்ணினால் அடுத்த புத்தகம் எழுதுவதற்கு எனக்கு முடியாது என்னுடைய எந்த புத்தகத்தை வாஸ்து பாருங்கள் நீங்கள் சத்தியத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டிங்க அதில் இருக்கிறவைகள் சத்தியந்தான் என்பதற்கு வேதாகமத்தில் முழுமையான ஆதாரங்கள் இருக்கும் அதை நம்ம இருக்க முடியாது நான் இன்றைக்கே ஒரு பிரசங்கத்தை ஒரு பண்ணிவிட்டு இந்த பிரசங்கத்தை பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது காசு கிடைக்கும் இல்லை யூடியூப் வழியாக எனக்கு நிறைய கிடைக்கும் அப்படிலாம் பண்ணுவேன்னு சொன்னால் நான் சொல்லுவதை நீங்கள் நம்புகிறீர்கள் நம்பவில்லையோ ஆண்டவரத்தில் நான் வார்த்தை பெற முடியாது அடுத்து எனக்கு தெய்வன் ஒரு செய்தியை என்ன இடத்துல ஒரு செய்தி அனு கொடுத்து அனுப்ப மாட்டார் ஏன்னா நான் ஒரு செய்தியாளர்

அந்தி கிருசு பேச வருவான் இல்லைன்னா என்னுடைய மனமே பேசும் எனவே எதற்காக இதை சொல்லலாம் இன்றைய கிறிஸ்தவ உலகம் சந்தையாக மாறிவிட்டது பாடல்கள் வியாபாரத்துக்குத்தான் துதிகள் வியாபாரத்துக்கு ஆராதனைகள் வியாபாரத்திற்கு வாக்கு தத்தங்கள் வியாபாரத்துக்கு தீர்க்கத்தரசங்கள் வியாபாரத்திற்கு அற்புதங்கள் வியாபாரத்திற்கு வல்லமை வியாபாரத்திற்கு என்று தம் மனிதர்கள் தங்களிடத்தில் இருக்கிற எல்லாம் ஆன்மீக சாயம் பூசி விற்கிறார்கள் இவைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவைகளில் சத்தியம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு தங்களுடைய தாங்கள் கொண்டு வருகிற பொருட்களை ஆன்மீக பொருட்களை விற்கிறதுக்கு விற்று அதிலிருந்து ஒரு விலையை பெறுவதற்கான ஒரு மறைமுகமான ஒரு நடவடிக்கை தான் காணிக்கை என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் காணிக்கை வாங்குகிற தவறு நான் சொல்ல வரல ஆனால் அநேகர் காணிக்கை என்ற பெயரில் பெறுவது தங்களுடைய தனிப்பட்ட திறமையிலே உருவாக்கப்பட்ட போலியான ஆன்மீக பொருட்களுக்கான விலை தான் காணிக்க கொடுங்க கர்த்தருக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பாலான செய்கிறது தாங்கள் விற்க வந்த பொருட்களுக்கான விலை நான் ஆறுதல் நடத்திக்க எனக்கு காசு நான் பாட்டு பாடிட்டேன் எனக்கு காசு நான் பிரசங்கம் பண்ண எனக்கு காசு நான் உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்கேன் எனக்கு காசு நான் தீர்க்க தரிசனம் உரைச்சிக்க எனக்கு காசு நான் சபை நடத்தியிருக்கிறேன் எனக்கு காசு நான் சுவிசி சமைப்பு நடத்தி எனக்கு காசு தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய ஆக்டிவிட்டிஸையும் அவர்கள் தேர் செல்லிங் ஃபார் மணி என இப்படிப்பட்ட வியாபார காலத்தில் இருக்கிறோம் என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக்காத அன்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு எங்கும் பார்த்தாலும் அந்த வார்த்தையில் நினைக்கத்தக்கதான் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இந்த வியாபார கிறிஸ்தவத்திற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் ஆண்டவர்களுடைய வார்த்தை இன்னதென்று பகுத்துணர்ந்து அறிந்து அதற்கு என்னுடைய வாழ்வர்கள் கொடுத்து செயல்பட வேண்டும்